எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூருக்கு வந்தது கருடன் படத்துக்காக, ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கேன். ஃபேன்ஸ் மீட்டிங்காக ஃபேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர 31st ரிலீஸ் ஆகுது, மே 31. ஸோ வர 21 ட்ரெய்லர் ரிலீஸு மே 21. அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன், ஃபேன்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன். இந்த படத்தில் என்னோட அனுபவம்னா, விடுதலை பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான பார்த்த சூரி விடுதலையில் ஒரு வேற மாதிரி ஒரு ஜன்னலில் நான் இருந்திருப்பேன். வேற ஒரு பரிமாணத்தில் நான் அந்த படத்தில் இருந்து நினைக்கிறேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். விடுதலைக்கு அப்புறம் நான் இந்த கருடன் படத்திலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் ஒரு வேற மாதிரி இன்னும் ஒரு சூரியை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குது. காமெடிக்கான வாய்ப்பு வரல, கதை நாயனாரே வருது. அதனால அதுல பெட்டரான கதையா, எனக்கு ஏத்த கதையா நான் கேட்டு பண்ணலான் இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து டாக்டர் துரை செந்தில்குமார் சார், எல்லாம் தெரியும் உங்களுக்கு. காக்கி சட்டை, எதிர்நீச்சல், பட்டாசு கொடி, 4 படம் பண்ண ஒரு இயக்குனர் துரை செந்தில்குமார் சார். வெற்றிமாறன் சார் ஒர்க் பண்ணவர், அவர் படத்தை நடிச்சிருக்கேன். சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு, அவர் ஒரு பெரிய ஹீரோ. இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக சசிகிட்ட கேட்டோம், அவர் யோசிக்காமல் எஸ் சொல்லிட்டாரு. கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார். கதையை கேட்டு அவர் பண்ணுறாரு. அப்புறம் சமுத்திரகனி அண்ணன் ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் உன்னி முகுந்தன், கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க, பெரிய கலெக்ஷன் ஆச்சு. அந்த ஹீரோ இந்த படத்தை அவரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அப்புறம் மைன் கோபி பண்ணுறாரு, ஸ்வேதா நாயர், இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க. இந்த 1947 நடித்த அந்த பொண்ணு ரேவதி சர்மா, அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க. டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க. சார்ஜ் இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. மியூசிக்குமே சாரி, மெயினாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆர்த்ர விசன் கேமராமேன். கண்டிப்பாக இதுவும் அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்ல எமோஷனல் ஆக்ஷன் கொஞ்சம் இருக்கும். இதில் ஆமாம், இதுலேயும் அதில் வேறு மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு, இதில் கொஞ்சம் வேறு மாதிரி. கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பெரிய சப்போர்ட். அவர் ஃபஸ்ட்டு அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட் தான் இந்த படம். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவர் இருந்தால் நாங்கள் எது நல்லாயிருக்கும்னு நினச்சோமோ அது டபுள் மடங்காக தெரிஞ்சு. அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அந்த அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல் இந்த சச்சினும் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்துடுற மாதிரி எனக்கு தெரியலை, நான் அவர் கூட இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. காமெடியான பண்ணுறப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம், செலக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் இப்போ கதை நான் நடிக்கிறப்ப ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன், அந்த படம் உருவாகிறதுல இருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும், ஒரு நமக்கேற்ற ஒரு கதையாக சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெற்றி தோல்வி நம்ம கையில் இல்லை. இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்றனால நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக, வெற்றி மரம் கொடுத்த அந்த இடத்த அண்ணன் கொடுத்த இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறதுக்காக நான் நிறையா மெனக்கட வேண்டியதாக இருக்குது. ஒரு கதை நாயகனாக கதையிலிருந்து மற்ற இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், டிசைன் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்குள்ளே எல்லாமே நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய சூழலில் இருக்குது. இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ உட்காந்துருக்க இடம் நடிகனாகனு ஆசைப்பட்டேன், காமெடியனாக ஆசைப்பட்டேன், அது எல்லாமே நடந்துச்சு. இன்னைக்கு கதை நாயகனாக இந்த இடத்துக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. கடந்து வந்த பாதையை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷமாக இருக்குது.
இந்த படம் முழுசா முடியல. இந்த படம் லாஸ்ட் படம் முடிவு காப்பி ரெடி ஆக போகுது. ஆமாம், 21 ட்ரெய்லர் வருது. வேற யாரும் வெற்றி அண்ணன் பார்த்தாங்க படத்தை. வெற்றிமாறன் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு எனக்கு அடுத்து ஒரு ஒரு விடுதலை மாதிரி அமையும்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இந்த படத்தை நான் சூஸ் பண்ண காரணம் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் சூஸ் பண்ணி அவங்க இந்த கதையை சூஸ் பண்ணாங்க. நான் டைரக்டர் துரை செந்தில்குமார் சாரோட நான் தான் அப்போ ஆசைப்பட்டு அவர் வேணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்டா நான் வெற்றிமாறன் சார்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டைட் அப்படியே நான் வெளியில் வரப்போ ஒரு ஹீரோவாதே எல்லாரும் கண்ணுக்கு தெரியும். அப்போ இன்னொரு டைரக்டர் என்னை வர்றப்போ எனக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு அப்படி ஒரு ஒரு என்ட்ரி கால் வச்சோன்னு தூசி பறக்குது சார் மாஸ் என்ட்ரி அப்படின்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போச்சு. அப்போ திருப்பி ஊரை பக்கண்டியா வண்டியை விடணும். ஆமாம், அந்த அதெல்லாம் இருந்துடக்கூடாது. நம்ம ஒரு கேரக்டராகவே வரணும்னு ஆசைப்பட்டு. ரெண்டாவது துரை செந்தில்குமார் சார் ஒரு 4 படம் பண்ண இயக்குனர், விடுதலை படத்துக்கு வெற்றிமாறன் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு அசிஸ்டன்டேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். எனக்கு அவருடைய அணுகுமுறை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 4 படம் பண்ண இயக்குனர் இன்னொரு அசிஸ்டன்டேட்டர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றப்ப எனக்கு சரி இவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆசை. ரெண்டாவது இந்த விடுதலை படத்தில் இருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே அவர் பார்த்துட்டார் ஃபஸ்ட்டு செகண்டு. அப்போ என்னை எந்த மீட்டரில் நான் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இன்னொன்று எங்களுக்கு கூடுதல் ஒரு அட்வான்டேஜ், வெற்றி சார் பார்வையிலேயே நான் இருப்பேன். எடுத்து வரைக்கும் அவர்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் காட்டலாம். சூரிய இந்த மீட்டில் வச்சுக்க, நம்ம எவ்வளோக்கு நடிக்கணும், நம்ம எவ்வளோக்கு அழுகணும், எவ்வளோக்கு ஓடணும், இது எல்லாமே ஒரு மீட்டு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு 2 படத்துக்கு அவங்க கூட இருந்துட்டோம்ல நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட இது நான் யோசிச்சது இது. ஸோ என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஸோ அப்படி தான் விடுதலைக்குள்ளே போகணும். இல்ல, சினிமா எப்பயுமே ஒரு எம்டின்ற இடம் தனியா இருக்க போறதே கிடையவே கிடையாது. அதுக்கான அந்தந்த இடத்துக்கான ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா சினிமா அது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அது அது சூஸ் பண்ணிடும். அது விடாது. அது பட்டுள்ள கரெக்டாக 100% அவங்களே தான் இருக்குது. அவங்கள்ட்ட ஒன்று அவங்களோட அதிகமாக இருக்கலாம், இல்லை அவங்களோட வேற ஒரு பரிமாணத்தில் அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சினிமாவில் எந்த இடம் யாருக்காகவும் இல்லை, எந்த இடமும் காலியாக இருக்கிறதும் கிடையாது. என் கதைக்கு எந்த காமெடியும் இருக்கோ எல்லா காமெடியும் நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் இப்போ என்னைய வந்து எல்லா இடத்துக்கும் எந்த இது இருக்குது கதைக்கு நான் இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த ஹீரோவுக்கு நான் ஆப்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அதுமாதிரி என்னோட கதைக்கு நான் அப்படி தான் நினைப்பேன். யாரும் கூப்பிடலையே, யாரும் கூப்பிடல. கதை நான் என்ன தான் கூப்பிடுறாங்க. ஓகே பார்ப்போம். இப்போ சொல்கிற நாடக கலைஞர்லேருந்து பெரிய ஃபீல்டுக்கு வராங்க, அதாவது ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஃபியூச்சர் ஃபிலிம் வரைக்கும் வராங்க. அந்த கலைஞர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பட இது இல்லைன்னா தொடர்ந்து இந்த மெடிக்கல் அஃபென்ஸில் இருக்காங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க, ரீசெண்டாக இறந்துருக்காங்க. அதோட கான்ட்ரவர்சியும் நடக்குது. அதாவது பெரிய எங்கள் கூட நடித்த நடிகர்கள் வந்து யாரும் எங்களை சப்போர்ட் பண்ணுறது இல்லை, இந்த ஃபினான்ஷியலாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லைன்றது. முக்கியமாக அந்த காமெடி நடிகர்களுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இல்லை, கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். அதனால யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு, விருப்பப்படுறவங்க சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. விருப்பப்படாதவங்க போய் நீ ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணாம யாரும் கேட்கவும் முடியாது. விருப்பப்படுறவங்க அவங்களால முடிஞ்சப்போ சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் எல்லாரும் முழுமையாக போய் 100% போய் அவங்கள நம்ம காத்துற முடியாது. அதையும் தாண்டி சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் தாண்டி இயற்கை சூழல் சிலது சில ஒரு விஷயங்கள் நடந்துருது. அது உண்மைக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பாக இறைவனோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு நடிகர்கள் ஆசீர்வாதமும் நடிகர் சங்கத்திலிருந்து அவங்க முறைப்படி சில விஷயம் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சசிகுமார் எப்போ கூட நடிக்க போயிருவேன், அது அது ரெடியாக இருக்கேன். அதில் எந்த ஒரு ஆச்சரியமே இல்லை. மற்றபடி எல்லா இயக்குநர் யார் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நடிக்க ரெடியாக இருக்கு. இந்த இயக்குநர்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னைக்கு பெரிய இயக்குநர் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வர புது இயக்குநர் கூட இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணுறாங்க. இன்னைக்கு நான் சாதாரண இயக்குநர் சொல்ல கூழாங்கல் டைரக்டர் பிஎஸ் வினோத்ராஜ் கூழாங்கல்னு ஒரு படம் பண்ணாரு. அடுத்த அவனும் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் கொட்டுக்காளின்னு ஒரு படம் பண்ணாரு. அவர் சின்ன டேரக்டர் நினைக்கலாம், ஆனால் உலகம் கூட என்னைய கொண்டு போயிட்டாரு. இன்னைக்கு எத்தனை படங்கள் பண்ணேன், இன்னைக்கு அந்த விடுதலை மட்டும்தான் என்னைய நெதர்லாந்து வெளிநாட்டு கொண்டு போச்சு. கொட்டுக்காளி டைரக்டர் ஜெர்மன் வரைக்கும் பெர்லின் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உலகத்தரத்தில் ஒரு 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்னை கொஞ்சம் டோட்டல் வெள்ளக்காரங்க மத்தியில் அந்த படத்தை கொட்டுக்காளி படத்தை போட்டு காட்டி எனக்கு அவ்வளோ ஒரு பெரும்புகளும் கிடச்சிச்சு. ஸோ அதனால சின்னவங்க பெரியவங்கலாம் கிடையாது, எல்லா அப்படியும் நடிக்க ரெடியாக இருக்கு.
உங்களுக்கு எந்த ஹீரோ நம்ம நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? தெரியுமில்ல, சூரிய எந்த ஹீரோ நினைச்சா நல்லா இருக்கும். எனக்கு இந்த ஹீரோயினை போடுங்க அப்படின்னு சொல்லிட முடியாது டேரக்டர்ட்ட. அவரு ஃபர்ஸ்ட் கதை ரெடி பண்ணா அந்த கதைக்கு எந்த ஹீரோயின் கரெக்டா இருக்கும் பட்சத்தை நான் ரெடியா இருப்பேன். இது ஹீரோயினுக்கு மட்டும் கதை ரெடின்னு சொல்ல முடியாது. டேரக்டர் எந்த ஹீரோயின் சொல்ற நான் ரெடியா இருக்கேன். இல்லை, அவங்க நல்லாவே பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க. அன்பு தம்பி எஸ்கே வந்து இன்னைக்கு அவருடைய ஜனங்க வந்து அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. இடத்துக்கு சந்தான சார் நல்லா போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா என்னோட ட்ராக் எனக்கு கிடைச்சிக்க இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாமல் எனக்கு என்ன வேலையை அதை நான் பார்த்து போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா நானும் ஒரு ஒரு பெரிய கதை நாயகன் வரதுக்கான என்னோட முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த வேலையை ஃபர்ஸ்ட் சரியா பண்ணிக்கிறேன். இந்த இடத்த தக்க வச்சுக்கிறீங்க, உங்க கூட வந்து பேச்சு குடிக்கிறேன் இல்லையா, மரியாதையோட கொஞ்சம் கூப்பிடுறீங்க இல்லையா, இதை நான் தக்க வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பார்ப்போம். தேங்க்யூங்க. இப்ப இருக்கிற கமின் மணிகண்டர் பத்தி இருக்கிறாங்க, உங்களுடைய பார்வை நீங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. உங்களுடைய பார்வை நீங்க எப்படி எடுத்துங்க, எனக்கு சூரிக்கு சூரி. கண்டிப்பா ஒரு ஒரு எல்லாத்துக்கும் ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கு. அதை தாண்டி நம்ம எதுக்காக நம்ம சினிமா போறோம், ஒரு ரிலாக்ஸுக்காக சினிமாக்கு வரோம். அந்த ரிலாக்ஸ் வர நேரத்தில் நம்ம கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு ஒரு ஆசைக்கு எல்லாத்துக்கும். கண்டிப்பாக விடுதலை என்னை என் படத்தை பார்த்து எப்படி திருப்தி அடைங்களோ கருடன் படமும் உங்களுக்கு ஒரு திருப்தி படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு வரப்போ நீங்கள் சந்தோஷம் போகலாம். தெரியல, அது ஆகஸ்ட் செப்டம்பராக கூட ஆகலாம். ஓகே, தேங்க்யூ.